Hi, my dear friends and families. Welcome to Raji Craft Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி பவுச் தைக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஜூட் துணி எடுத்துக்கேன். அப்புறம் வந்து மூணு பீஸ் வந்து நான் இந்த இதுல ஜூட் துணியில நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து 4.5 இன்ச்சும் இன்னொன்னு வந்து 3.5 இன்ச்சுக்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஜிப்பு தேவைப்படுங்கிறதுனால ஜிப்பு, அப்புறம் வந்து ரெண்டு ஜிப்பு ரெண்டு ரன்னர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்ரேஷனுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மேக்னட் பட்டன் இருக்குல்ல, இதை நான் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பீஸில் வந்து அகலம் வந்து 4.5 இன்ச்சு, அகலம் வந்து 4.5 இன்ச்சு, நீளம் வந்து 9.5 இன்ச்சு. அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து ஜிப்பு தைச்சுக்கோங்க. இந்த ஜிப்பில் இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் வச்சு அப்படியே வச்சு இந்த மாதிரி வச்சு தைச்சுக்கோங்க. வந்து லைனிங் வச்சு தைச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நாளும் இருக்குங்கிறனால நீங்கள் வந்து லைனிங் வச்சு தைச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம படிமண தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து ரெண்டு சைடும் ஜிப்பு வச்சு தைச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் படிமண தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மூணு பீஸ் தைச்சுக்கோங்க. ஒரு பீஸில் வந்து ரெண்டு ஜிப்பு வச்சு தைச்சுக்கோங்க. பாக்கி உள்ள ரெண்டு பீஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஜிப்பு வச்சு தைச்சு ரன்னர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து உள்ளுக்கு அப்படியே நழுத்தி விடுங்க. ரெண்டுத்தையும் நழுத்தி விட்டு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரன்னர் போட்டு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டமாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூட்டில் தான் நம்ம வந்து ஜிப்பு வச்சு தைச்சோம்ல, அதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஜூட் துணி நம்ம எடுத்துருந்தோம்ல, அந்த துணியில் லேஸை வந்து இப்படி வச்சு பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம லேஸ் வச்சோம்ல, அந்த இடத்துல வந்து 4.5 இன்ச்சு வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜிப்பு ரன்னர்லாம் பொருத்தி நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சோம்ல, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஜிப்பு வர இடத்துல வந்து நீங்கள் வந்து கையை வச்சு லைட்டாக நல்லா பிடிச்சி தைச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஜிப்பு வருதில்ல, இந்த இடத்த வந்து அப்படியே திருப்பி இங்கிட்டு வந்து ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டுக்கலாம்.
இப்படி ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி நீங்க வந்து நேர் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து ரெண்டு இதே மாதிரி மேலே வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் கொடுத்தோம்ல அந்த இடத்த வந்து இப்படி வச்சு மேலே அப்படியே வச்சு நம்ம வந்து ரெண்டு சைடும் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதை அழுத்தி விட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து லேசாக எடுத்து மேலே வந்து மடக்கி விட்டுட்டு அதை அப்படியே இன்னும் ஃபோல்டு மடித்து விட்டு அதை ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே மடித்து மடித்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு அரை இன்ச்சு கிட்ட வரப்ப நீங்கள் வந்து அந்த தையல் அப்படியே சைடாக திருப்பி கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கிராஸாக தையல் போட்டோம்ல அதுலேருந்து இந்த சைடுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி அதையும் அப்படியே வச்சு தைச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் கிராஸாக தையல் போட்டு திருப்பி அதையும் தைச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து மேக்னட் பட்டன் கொடுக்கணுங்கிறனால நம்ம வந்து இந்த தச்சோம்ல இந்த இதை ஃபோல்டு நல்லா அப்படியே ஒரு ஃபோல்டாக மடித்து ஒரு இன்ச்சு தள்ளி மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு சமமாக வச்சுட்டு மேலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு குட்டியாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த பட்டனை பொறுத்துறதுக்காண்டி ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து ஒரு குட்டியாக ஹோல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி பொருத்திட்டு உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு இது மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் இந்த இதை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நீங்கள் அப்படியே நல்லா அதை வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மேலே பொருத்தினதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல அதே மாதிரி அப்படியே மடக்கிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேலே உள்ள ஜிப்பை நீங்கள் வந்து திறந்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம பின்னாடி மார்க் பண்ண இடத்த வந்து கரெக்டாக நீங்கள் வந்து
எடுத்து அந்த இடத்துல இதே மாதிரி ஹோல் போட்டு இதுலேயும் இந்த மாதிரி ஹோல் போட்டு அதுக்குள்ளார இதை அப்படியே வச்சு நுழத்தி விட்டுருக்கங்க. இதை அப்படியே அதில் வந்து நுழத்தி விட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நுழத்திட்டு இந்த மேலே உள்ள கொம்பு மாதிரி இருக்கிறத வந்து இப்படி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாக நுழத்தி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாய்.